வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணிக்கு வெளியான இன்றைய முக்கிய செய்திகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதும் கிராமங்கள் தோறும் சிறப்பு முகாம்கள், தமிழக அரசு அரசாணை வெளியீடு. தமிழகத்தில் விவசாயிகள் மற்றும் வீட்டு உரிமையாளர்களின் பட்டா பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் சிறப்பு முகாம்கள் நடத்துவதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. மதுரை, சேலம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், புதுக்கோட்டை, மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் இயக்குனர் புவியரசன் தெரிவித்துள்ளார். மேலும் 20 மற்றும் 21 தேதிகளில் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, மதுரை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பூர், கோவை, ஈரோடு, கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிக கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் புதுவை, காரைக்கால் பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அக்டோபர் 22 தேதி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய கோவை, நீலகிரி மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழையும் பெய்யும் என்றும் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். அம்மா உணவகத்தில் சப்பாத்தி நிறுத்தம், ஊழியர்கள் சொல்லும் காரணம் என்ன? தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தில் சப்பாத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெயலலிதா அவர்களால் கடந்த 2013 ஆம் ஆண்டு தமிழகம் முழுவதும் அம்மா உணவகம் தொடங்கப்பட்டது. மக்கள் அனைவருக்கும் குறைந்த விலையில் தரமான உணவு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடங்கப்பட்ட இந்த உணவகத்தில் ஒரு இட்லிக்கு 5 ரூபாய், காலை கலவை சாதம், இரவில் 3 ரூபாய்க்கு சப்பாத்தி என குறைந்த விலையில் விற்பனை செய்து வருகிறது. 3 வேளையும் குறைந்த விலையில் உணவு கிடைப்பதால் ஏழை எளிய கூலித் தொழிலாளிகள், சாலையோரம் வசிப்பவர்கள் இந்த உணவகத்தினால் பெரும் பயனடைந்து வந்தனர். கொரோனா தொற்று பாதிப்பு தீவிரமடைந்து வந்தபோது அம்மா உணவகம் பலரின் பசியையும் போக்கியது. ஆனால் தற்போது கூட்டம் குறைந்து வரும் நிலையில் அம்மா உணவகத்திலும் குறைந்த அளவிலேயே உணவு தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது அம்மா உணவகத்தில் இரவில் வழங்கப்படும் சப்பாத்தி நிறுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. சென்னை மாநகராட்சியில் வார்டுக்கு 2 வீதம், 200 வார்டுகளில் மொத்தம் 400 உணவகங்கள், 7 அரசு மருத்துவமனைகளிலும் அம்மா உணவகங்கள் செயல்படுகிறது. அம்மா உணவகத்தால் மாநகராட்சிக்கு ஆண்டுக்கு 300 கோடி ரூபாய் நஷ்டம்தான் என்றாலும் மாநகராட்சி நிர்வாகம் இத்திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வரும் நிலையில் இங்கு பணியில் இருக்கும் பெண்களுக்கு மாதம் 9000 சம்பளமாக வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது நிதி நெருக்கடி காரணமாக அம்மா உணவகத்தில் இரவு நேரம் வழங்கப்பட்ட சப்பாத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக சப்பாத்திக்கு தேவைப்படும் கோதுமை விநியோகம் செய்யாததால் சப்பாத்தி நிறுத்தப்பட்டு இருப்பதாக கூறி வரும் நிலையில் தற்போது சப்பாத்திக்கு பதிலாக தக்காளி சாதம் வழங்கப்படுகிறது. சென்னையில் உள்ள அனைத்து அம்மா உணவகங்களிலும் தற்போது இரவு நேரங்களில் தக்காளி சாதம் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 3500 ரூபாயில் ஜியோ ஸ்மார்ட் ஃபோன் அடுத்த மாதம் அறிமுகம். பிரபல ரிலையன்ஸ் நிறுவனம் தன்னுடைய புதிய தயாரிப்பான ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனை அடுத்த மாதம் நவம்பரில் இந்தியாவில் அறிமுகப்படுத்த இருக்கிறது. ஸ்மார்ட் ஃபோன் தயாரிப்பில் இறங்கியுள்ள ஜியோ ரிலையன்ஸ் நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை சந்தையில் வெளியிடுகிறது. இந்த ஜியோ ஃபோனின் அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5.5 இன்ச் டிஸ்பிளே, 2GB RAM, 16GB இன்டர்னல், 13MP அளவுள்ள கேமரா மற்றும் 2500 mAh பேட்டரி, ஆண்ட்ராய்டு 11 OS. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்திய விற்பனை விலை பற்றி அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. இருப்பினும் 3500 ரூபாய்க்குள் இருக்கலாம் என்று விற்பனையாளர்கள் கணிக்கிறார். ஆவின் நிறுவனத்தில் தேங்கியுள்ள 16000 டன் பால் பவுடர். ஆவின் மாவட்ட ஒன்றியங்களில் 16000 டன் பால் பவுடர், 5000 டன் வெண்ணெய் இருப்பு உள்ளதாக, அவற்றை விற்பனை செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கம் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. சங்கத் தலைவர் ரத்னகுமார், பொதுச்செயலாளர் ராஜேந்திரன் உள்பட்ட நிர்வாகிகள் தமிழக முதல்வருக்கு அனுப்பியுள்ள மனு விவரம், தமிழகத்தில் 25 மாவட்ட பால் ஒன்றியங்களில் 6 சிறிய ஒன்றியங்கள் தவிர பிற ஒன்றியங்கள் நஷ்டத்தில் இயங்குகின்றன. மாவட்ட ஒன்றிய கிராம சங்கங்கள் வழங்க வேண்டிய கோடிக்கணக்கான ரூபாய் பால் பணம் நிலுவையில் உள்ளது. நஷ்டத்தில் இயங்கும் மாவட்ட ஒன்றியங்களை லாபத்தில் இயங்கச் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாகவே நிலுவை இல்லாமல் பால் பணம் பட்டுவாடா செய்வதற்கான நிதி ஆதாரத்தை கிராம சங்கங்களுக்கு அரசு வழங்க வேண்டும். ஆவின் மாவட்ட ஒன்றியங்களில் 16000 டன் பால் பவுடர், 5000 டன் வெண்ணெய் தேக்கமடைந்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெண்ணெய் நெய்யாக உருமாற்றம் செய்யப்பட்டு விற்பனையாக வாய்ப்புள்ளது. ரேஷன் கடைகள் மூலம் பால் பவுடர், பால்
உபப்பொருட்கள் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் வழங்கும் தரமான முழுப்பாலையும் தயங்காமல் சங்கங்கள் கொள்முதல் செய்து கொள்ள அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். 1.5 ஆண்டுகளாக மாடுகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடாமல் உள்ளது. மழைக்காலத்தை மனதில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் கோமாரி நோய் தடுப்பூசி போட வேண்டும். தீபாவளி பண்டிகையை ஒட்டி நெய் இனிப்பு வகைகள் ஆவினிலிருந்து அன்பளிப்பாக பெற தடை விதித்துள்ளதை வரவேற்கிறோம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.